சீனாவுக்கு எதிராக 350 பீரங்கி தாங்கிகள் கொள்வனவு. இது பற்றிய விளக்கத்தை இன்றைய தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். எல்லையில் சீனாவுக்கு எதிராக ஆயுத மேம்பாடுகளில் இந்திய தரப்பு பலவீனமாக கருதப்பட்ட ஒரு விடயம். இந்திய ராணுவத்தின் பீரங்கி தாங்கிகள் அதிக கனமுடையவையாக இருப்பதால் அவை போர் சூழலில் இலகுவாக இடம்பெற்று இடம் மாற்ற முடியாமல் உள்ளமை. குறிப்பாக சீனாவுடனான எல்லைப்பகுதியில் மலைப்பிரதேசங்களில் இது பெரும் சிக்கலாக இருந்து வருகிறது. இப்போது இந்த நிலையை சரி செய்வதற்கு இந்தியா 35 மென்போர் பீரங்கி தாங்கிகளை கொள்வனவு செய்வதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பீரங்கிகளா அல்லது இறக்குமதி செய்யப்படும் பீரங்கிகளா என்பதில் இப்போது கேள்வி நிலவுகிறது. அதேவேளை சீனாவுக்கு எதிரான பீரங்கி தாங்கிகள் தயாரிப்பதில் இந்தியாவுடன் தென்கொரியா கைகோர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது என்றும் அறியப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனமான லான்சன் அண்ட் டூர்ப்ரோவுடன் தென்கொரியாவின் ஹன்வா டிஃபென்ஸ் நிறுவனம் இந்திய ராணுவத்திற்கான மென்பீரங்கிகளை தயாரிக்க உள்ளது. இதற்கு முன்னர் இந்தியா பயன்படுத்தும் கேனைன் வஜ்ராட்டி தானியங்கி ஹோவிட்சர்களை தயாரிப்பதற்கு இரண்டு தரப்பு நிறுவனங்களும் ஒன்றிணைந்திருந்தன. கேனைன் வஜ்ராட்டி தானியங்கி தாங்கிகள் தென்கொரியாவில் தயாரிக்கப்பட்ட கேனைன் தண்டர் தாங்கிகளுக்கான இந்திய பதிப்புகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 7 லான்சன் அண்ட் டோர்போ நிறுவன ஊடக தொடர்பாளர் குறிப்பிடும் போது, தென்கொரியாவின் ஹன்வா நிறுவனத்துடன் இணைந்து தமது நிறுவனம் இந்த பீரங்கிகளை தயாரிக்க விரும்புகிறது என்று கூறியுள்ளார். இதுவரையில் இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சு இந்த தாங்கிகளை கொள்வனவு செய்வதற்கான தகவல் அறியும் விண்ணப்பங்களை மாத்திரம் முன்வைத்துள்ளதாகவும், இந்த கொள்வனவு ஒப்பந்தம் உறுதியானதன் பின்னர் மேலதிக தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்தியாவின் நீண்டகால தேவைப்பாடான மென்போர் பீரங்கிகளை கொள்வனவு செய்வதற்காக கடந்த வருடம் இந்தியா தகவல் அறியும் விண்ணப்பம் ஒன்றை முன்வைத்திருந்தது. இதன்படி மொத்தம் 350 பீரங்கிகள் கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வருடம் சீனா அதன் டைப் 15 அல்லது செர்டிக்யூ 15 வகை மென்போர் பீரங்கிகளை எல்லையில் நிறுவியிருந்ததால் இந்தியாவின் தேவைப்பாடு மேலும் அதிகரித்தது. இந்தியா ஏற்கனவே எல்லையில் 45 டன் எடையுள்ள T-72 தாங்கிகளையும் 46 டன் எடையுள்ள T-90 தாங்கிகளையும் நிறுவியுள்ளது. இப்போது இந்தியா கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்க்கும் 350 பீரங்கிகள் பின்வரும் விசேட இயல்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று இந்திய ராணுவம் எதிர்பார்க்கிறது. முதலாவதாக, இவற்றின் எடை 25 டன்னுக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என்பது. இரண்டாவதாக, இவை நீரிலும் நிலத்திலும் இலகுவாக ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்லப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது. மூன்றாவது, அனைத்து விதமான தரைப்பரப்பிலும் இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது. இறுதியாக, வளமையை போன்ற ஆயுதங்களின் தன்மைகள் மற்றும் பாதுகாப்பு திறன் போன்றவை கருதப்படும். இது தொடர்பாக ஏப்ரல் 2021 இந்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இந்த பீரங்கி தாங்கிகளில் பொருத்தப்படும் கருவிகளை கொண்டு இவை தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்வதோடு சிறந்த பாதுகாப்பை வழங்கக்கூடிய பாதுகாப்பு தொகுதி போல் செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த தாங்கிகள் கொள்வனவு செய்வதற்கு பிரதான நோக்கம் இவை இந்திய எல்லைகளில் உயர்நில பிரதேசங்களில் பயன்படுத்தப்படுவதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். இதன்படி இவை சீனாவுக்கு எதிரான எல்லைகளை மாத்திரமின்றி பாகிஸ்தானுக்கு எதிராக ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்திலும் பயன்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் கேனைன் வஜ்ராட்டி மென்பீரங்கி தாங்கிகளுக்கு பதிலாக இந்தியா ரஷ்ய தயாரிப்பு ஸ்பிரிட் STM-1களை கொள்வனவு செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக சில பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த பீரங்கிகள் 125 மில்லிமீட்டர் பிரதான பீரங்கிகளையும் பெரிய அளவு தாங்கிகளின் தாக்குதல் வலுவையும் கொண்டுள்ளன. இவை அசையும் போதே பீரங்கி தாக்குதல் செய்யக்கூடியதாக உள்ளமை இவற்றின் சிறப்பியல்புகளில் ஒன்றாகும். அது மாத்திரமின்றி இந்தியா எதிர்பார்ப்பது போல இவை நீரிலும் நிலத்திலும் அசைத்து செல்லக்கூடியவை. இவை வழிப்படுத்தப்பட்ட ஏவுகணைகளையும் ஏவக்கூடிய தகமை கொண்டவை. மேலும் இவற்றின் ஆயுத தொகுதி 125 மில்லிமீட்டர் துப்பாக்கி, 7.62 மில்லிமீட்டர் ரேமோட் கண்ட்ரோல்டு மெகசின் கன் மற்றும் 7.62 மில்லிமீட்டர் ஹக்சல் மெகசின் கன் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இவற்றின் வழிப்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் 5 கிலோமீட்டர் எல்லைக்குள் அனைத்து இலக்குகளையும் தாக்கி அடிக்கக்கூடியவை. ரூஃப் மவுண்டட் துப்பாக்கிகள் தாழ்வாக பறக்கும் விமானங்களை தாக்கி அளிக்கக்கூடியவை. இவை 500 கிலோமீட்டர் வரையில் மீள் நிரப்புகையின்றி பயணிக்கக்கூடியவையாக உள்ளதும் சிறப்பம்சமாகும்.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.